மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாேருக்கும் பெரிய வணக்கம் இப்போ ஹாட்டாக போயிட்டுருக்கிற டாபிக் இஐஏ ட்ராஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லாருமே அதை பற்றி நிறையா தெரிஞ்சுருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க மெயில் அனுப்பியிருப்பீங்க சைன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணாதவங்க அதை பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு அந்த வீடியோலையே தெரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டிராஃப்டில் இது என்ன மாதிரியான எஃபெக்டை கொடுக்கும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத பற்றி ஸோ ஃபைன் பட் ஆஸ் அன் எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்டாக ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாகவோ இல்லை யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாகவோ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எப்போயுமே இந்த மாதிரி ஒரு ஹாட் டாபிக் போயிட்ருக்கு அப்படின்னா அதோடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாம்ஸில் அந்த ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் வரும் இப்படி ஒரு கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கோ நம்ம எல்லாம் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுப்போம் வீடியோஸு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் இதில் பார்த்தே நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்போம் பட் இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் மாட்டி பண்ணியிருப்பீங்க ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த இந்த இஷ்யூவில் நீங்கள் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை எப்போ இந்தியாவுக்கு அறிமுகமாகுதுன்னா நைன்டீன் செவன்டி எயிட்டில் இதை பண்றாங்க பண்ணுறாங்க பட் ஒன்றும் அப்போ என்ன நடக்கலைன்னா இந்த மாதிரியான ஒரு எல்லாம் என்ன பண்ணலன்னா அப்போ கொடுக்கல இந்த மாதிரி ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நைன்டீன் செவன்டி எயிட்டில் பட் அதை பெருசாக என்ன பண்ணிக்கலன்னா யாரும் கண்டுக்கலை எப்போ வரைக்கும் கண்டுக்கலைன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் செகண்ட் நைன்டீன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் கண்டுக்கலை ஏன்னா அன்னைக்கு தான் என்ன நடந்துச்சுன்னா போபால் கிராஸ் ட்ராஜடி நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்குதுன்னா நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை தான் மக்களுக்கு புரியுது அரசாங்கத்துக்கு புரியுது அப்புறம் கொண்டு வந்த சட்டம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் எயிட்டி கொண்டு வராங்க அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இஏஏங்கிற ஒரு கான்செப்டை அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு EAA டிராஃப்ட் எந்த வருஷம் வந்துச்சுன்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்துச்சு இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு நைன்டீன் செவன்டி இந்த டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்த வருஷம் நைன்டீன் சரிங்களா அப்புறம் இந்த நைன்டீன் நைன்டி ஃபோர் டிராஃப்டை டூ வந்த என்ன பண்ணுதுன்னா மா மாடிஃபை பண்ணுது என்னென்னலாம் கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி டூ தௌசண்ட் வந்துட்டு இந்த இஐஏ விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அதை வந்துட்டு முக்கியத்துவம் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் நிறையா விஷயம் இந்த பப்ளிக் ஹியரிங் மக்கள் கிட்ட கருத்து கேட்குற அந்த ஒரு விஷயம் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ஸோ நம்ம டூ தௌசண்ட் சிக்ஸ் டிராஃப்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த கருத்து கேட்பு அறிமுகம் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த இஏஏ எப்படி பண்ணணும் ஒரு ஃபோர் ஸ்டேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ஸோ ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அவங்க சைட் செலக்ட் பண்ணணும் அந்த சைட் என்னவாக இருக்கக்கூடாது எக்கோ சென்சிட்டிவ் ஜோனு இந்த மாதிரி கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்னு சொல்லுவாங்க கடல் ஒழுங்கமை கடல் ஒழுங்கமைப்பு மண்டலம் இதுக்குள்ளேலாம் வரக்கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சைட்டை போய் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லேயே அவங்க பண்ணணும் அப்புறம் அவங்களுடைய ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டோட அளவை வச்சு இது எந்த ஸ்டெட் எந்த அட்டவணையில் வரக்கூடிய ப்ராஜெக்ட் இல்லை எந்த கேட்டகரியில் வர்ற ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் முடிஞ்சுடும் ஒன்ஸ் அது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கன்சல்டென்சிஸை போய் பார்த்து இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன எல்லாம் கொண்டு வரும் இது எப்படி குறைக்கிறதுக்கு இவங்க என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணுறாங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுப்புவாங்க இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன அரேஞ்ச் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் ஹியரிங் மக்களிடம் கருத்து கேட்கும் அந்த ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்கை யாரு தலைமை தாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டரோ இல்லை டெப்டி கமிஷனர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பப்ளிக் ஹியரிங் மீட்டிங்கை வந்துட்டு தலைமை தாங்குவாங்க மக்களுக்கு அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே எல்லா வாய்ப்புமே இருக்கும் அடுத்து தான் என்ன போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்ரைசல் கமிட்டிக்கு போகும் மதிப்பீடுக்கு சொல்லும் இந்த மதிப்பீடுக்கு போகும்போது தான் இந்த ப்ராஜெக்ட் என்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க ஒருவேளை இது கேட்டகரி ஏல வருது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் சென்ட்ரல் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி சென்ட்ரல் சென்ட்ரல் எக்ஸ்போர்ட் அப்ரைசல் கமிட்டிக்கு போயிடும் அது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் மத்திய வல்லுனர் மதிப்பீட்டு குழு ஒருவேளை கேட்டகரி பியில் வர்ற ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டிக்கு போயிடும் மாநில வல்லுநர் மதிப்பீட்டு குழு இதெல்லாம் மதிப்பீட்டு குழுக்கு போயிட்டு அவங்க கொடுத்துருக்கற ரிப்போர்ட்டு தான் யார்கிட்ட போகும்னு கேட்டிங்கன்னா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு போகும் ஸோ இவங்க ஒரு என்ன பண்ணலாம் இந்த கா இந்த குழு ஓகே பண்ணலாம் இல்லை அவங்க என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அது வந்துட்டு வேணாம் இது வேணான்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர் படித்து பார்த்துட்டு அவர் ஒரு டெசிஷன் எடுத்து சைன் போடுவார் வந்துட்டு டூ தௌசண்ட் டிராஃப்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இதில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் பண்ணலாம் அங்கே இருக்கிற மக்கள் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு தனிநபர் பண்ணலாம் இல்லை என்ஜிஓ பண்ணலாம் என்விரான்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய மேலே அக்கறை இருக்கக்கூடிய யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் ஏஜென்சி பண்ணலாம் அடுத்து யார்கிட்ட போய் பண்ணுவாங்க என்ஜிடி நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த கோர்ட்டில் அப்புறம் வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பித்ததுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை என்ன பண்ணணும்னா அவங்களுடைய செயல்பாட்டு அறிக்கை ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை வந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த பப்ளிக் ஹியரிங் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு எவ்வளோ டைம் தராங்கன்னா டுவென் தேர்ட்டி டேஸ் டைம் கொடுக்குறாங்க மக்கள் அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு ஏன்னா இந்த அவங்க ரிப்போர்ட்டை படிக்கணும் அதை வந்துட்டு என்ஜிஓ வச்சோ இல்லை ஏதாவது ஒரு ஆளை வச்சோ அவங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கெலாம் டைம் ஆகும் ஸோ தேர்ட்டி டேஸ் டைம் கொடுக்குறாங்க இன்ஃபேக்ட் அதுவே கூட கம்மின்னு தான் சொல்கிறாங்க

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த அன்றைக்கி மக்கள் கருத்துக்கு வருது இந்த டேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லாக்டவுனுக்கு முன்னாடி நாள்னு நினைக்கிறேன் ஸோ மக்கள் எல்லாம் பயங்கரமான கொரோனா பயத்தில் இருந்த டைமு ஸோ லாக்டவுன் இஷ்யூ போயிட்டு இருந்த டைம் ஸோ இதை யாருமே கண்டுக்கலை ஒரு டெட்லைன் கொடுத்துட்றாங்க ஜூன் தேர்ட்டி வரைக்கும்னு சொல்லிட்டு அது வரைக்குமே இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே போகலை ட்விட்டரில் ஒரு பொண்ணு இப்போ வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் அது இன்னுமே நிறையா பேர்த்துக்கு ரீச் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ யாருக்குமே இது போகலை அப்போவே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க எல்லோரும் இந்த மாதிரி க டெட்லைன் பத்தில் எல்லாருமே நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணுறாங்க இவர் அதெல்லாம் வேணாம் ஜூன் தேர்ட்டி தான் டெட்லைன்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாரு இதெல்லாம் வந்துட்டு பொதுநல வழக்கு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் டெல்லி ஹை ஹைகோர்ட்டில் போய் கேட் கேஸ் போடும்போது டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா இதை இன்னொரு ஆகஸ்ட் லெவன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க மக்கள் கிட்ட இந்த டிராஃப்டை பற்றி கருத்து கேட்கறதுக்கு மக்களுடைய கம்ப்ளைண்ட்டெல்லாம் வந்துட்டு இன்வைட் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் லெவன் வரைக்கும் அந்த டேட்டை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் வந்துட்டு இவ்வளோ அவசர அவசரமாக வந்துட்டு இதை வந்துட்டு மூடுறாங்க அப்படின்னு பார்த்தா இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது ஸோ இந்த செயல்பாட்டு அறிக்கை வருஷத்துக்கு ரெண்டு தடவை கொடுக்குற செயல்பாட்டு அறிக்கையை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைம் கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்குறதுக்கு ஏற்கனவே முப்பது நாளே பத்தலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா இருபது நாளாக குறைக்கிறாங்க அடுத்து யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தோம் இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தோம் இப்போ அதெல்லாம் பண்ணி இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஒன்று கவர்மெண்ட் ஏஜென்சி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை யார் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க எப்படி அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களே போய் கம்ப்ளைண்ட் பண் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து இந்த டிராஃப்ட் கொடுத்தாங்கன்னு சுத்தமாக புரியலை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இந்த பப்ளிக் ஹியரிங்கே வந்துட்டு நிறையா அரசு முக்கியத்துவம் தேசிய நலன் தேசிய முக்கியத்துவம் சார்ந்த ப்ராஜெக்ட் எது எதுன்னா இந்த நேஷ்னல் ஹைவே வாட்டர் வேஸு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறாங்க இதெல்லாம் என்னென்னா தேசத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்டெலாம் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கருத்தில் நீங்கள் ஆஸ் அ டிஎன்பிஎஸ் ஆஸ்பரண்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தந்த விஷயங்கள் தான் நல்லா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்புறம் போ டிசம்பர் டூ நைன்டீன் எயிட்டி ஃபோர் இது இந்த இந்த டேட்டையும் நிறைய இடத்துல கேட்டுட்ருக்காங்க போபால் கேஸ் ட்ராஜடி என்றைக்கு நடந்துச்சுன்னு டிசம்பர் செகண்ட் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆக்ட்டு கொண்டு வராங்க அந்த ஆக்ட் படி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இஐஏ டிராஃப்ட் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் வருது அதை மாடிஃபை பண்ணது டூ தௌசண்ட் சிக்ஸு இதை மறுபடியும் இப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தாச்சு ஸோ அவ்வளோதாங்க ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இன்னும் சைன் பண்ணாதவங்க சைன் பண்ணுங்கள் மெயில் அனுப்பாதவங்க மெயில் பண்ணுங்கள் தெரியாதவங்க அதுக்கும் நிறையா வீடியோ இருக்குது யூடியூப்பில் எல்லாருமே இதை பற்றி பேசினவங்க எல்லாருமே எப்படி மெயில் அனுப்பணும் எப்படி நீங்கள் வந்துட்டு சைன் பண்ணணும் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஓகே ஸோ இதோட முடிஞ்சிருச்சு நம்ம வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும் வேறு ஏதாவது இஷ்யூஸை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த இந்த இஷ்யூவை பற்றியான பிடிஎஃப் நோட்ஸை வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க மகாதேவ் டிஎன்பிஐ சீனாக சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் விஷ் யூ குட் லக் காய்ஸ் உங்கள் எல்லோருடைய சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபாக மரணும்னு ஆசைப்பட்றேன் தட்டுறோம் தூக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் ஸ்டேட்யூன்